எல்லா மாஸ்டர்ஸ்க்கும் இனிய மாலை வணக்கம். உங்கள் அனைவரையும் பேசிசென் தமிழ் மற்றும் பிஎம்சி தமிழ் சார்பாக இந்த 41 நாள் உடல் மனம் ஆன்மா குணப்படுத்தும் தியான நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கின்றேன். நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியின் 14வது நாள்ல இருக்கோம், அதாவது 3வது வாரத்துல அடியெடுத்து வச்சிருக்கோம். சோ கடந்த 2 வாரமா நம்ம பாலாஜி சார் வந்து நமக்கு வந்து முதல் வாரம் முழுக்க அந்த தியானத்தினுடைய விரிவா அதை பத்தி ஃபுல்லா சொன்னாங்க. அடுத்த 2வது வாரத்துல பாத்தீங்கன்னா உடலை பற்றி நிறைய ஞானத்தை நமக்கு பகிர்ந்துட்டாங்க. சோ இந்த 3வது வாரத்துல நமக்கு மனதை பற்றி அவங்க அவங்களுடைய ஞானம் முழுக்க நமக்கு பகிர போறாங்க. சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா மனதை எப்படி சீரமைக்கிறது அப்படின்ற டாபிக்ல பாலாஜி சார் அவருடைய விஸ்டமா நம்ம கூட ஷேர் பண்ண வந்திருக்காங்க. சோ உங்கள் அனைவரின் சார்பாக பாலாஜி மாஸ்டர் அவர்களை அன்புடன் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். வெல்கம் சார். வணக்கம். வணக்கம் மை டியர் மாஸ்டர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் காட்ஸ். 2 வாரம் முடிஞ்சு போயிது. இப்போ நாம் இந்த வாரம் முழுமையாக மைண்ட் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இன்னைக்கு நம்ம மைண்டு எப்படி டியூன் பண்ணிக்கணும், எப்படி சரி பண்ணிக்க வேண்டும், தவறாத எண்ணங்கள் எல்லாமே எப்படி சரி பண்ணிக்க வேண்டும் என்ற ஒரு கான்செப்ட், ஒரு தலைப்பில் நம்ம பேச போகிறோம். முதல்ல எதுக்காக நம்ம மைண்டு சரி பண்ணிக்க வேண்டும்? எப்படியோ அப்படியே வாழ்க்கை போயிட்டே இருக்குது, சரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் என்ன? சரி பண்ணிக்காமல் இருந்தால் என்ன நமக்கு நஷ்டம் ஆகும், சரி பண்ணிக்கிட்டால் என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் மாஸ்டர்ஸ். ஒரு சொல் இருக்கிறது என்னவென்றால், எண்ணம் போல வாழ்க்கை அப்படின்னு சொல்லி. நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குமோ நம்மளோட வாழ்க்கை கூட அப்படியே இருக்கும். எப்போ பார்த்தாலும் சரியில்லாத எண்ணங்கள் இருந்தால் சரியல்லாத வாழ்க்கை தான் நமக்கு இருக்கும், அதை தான் வாழ போகிறோம். எப்போ பார்த்தாலும் ஒரு மகிழ்ச்சியான எண்ணங்களோட, ஒரு நல்ல யூஸ்ஃபுல் தாட்ஸோட இருந்தால், நம்ம மைண்டில் ஃபுல்லாக யூஸ்ஃபுல் தாட்ஸ் இருந்தால் நம்ம வாழ்க்கை கூட ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அதுக்காகவே நாம் மைண்டன்றது எப்போவுமே க்ளீனாக நல்ல எண்ணங்களோட வச்சுக்கணும் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கணும் மாஸ்டர்ஸ். டியூனிங் அப்படின்னா என்ன? ஒரு ரேடியோ இருக்குது, எஃப்எம் ரேடியோ இருக்குது, இல்லை ஏஎம் ரேடியோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒன்று பண்ணி நாம் டியூன் பண்ணுறோம். ஸ்டேஷன் கிடைக்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம்? டியூன் பண்ணுறோம். எந்த ஸ்டேஷனுக்கு நம்ம டியூன் பண்ணுறோமோ அந்த ஸ்டேஷன் தான் ரேடியோக்குள்ளே அந்த வாய்ஸ்ன்றது, அந்த சவுண்டுன்றது வரும். எந்த ஸ்டேஷனுக்கும் நம்ம அலைன் பண்ணல, ஏதோ வேறு ஒரு ரேண்டம் ஃப்ரீக்குவென்சிக்கு நம்ம டியூன் பண்ணிட்டால் ரேடியோவில் என்ன சத்தம் கேட்குது? ஒரு டிஸ்டர்பன்ஸ், நாய்ஸ் தான் கேட்கும். சிமிலர்லி நம்ம எந்த மாதிரி எண்ணங்களோட டியூனப் இருக்கும், டியூன் ஆகிருக்கு நம்ம மைண்டு அப்படின்றத நம்ம எப்போவுமே செக் பண்ணிகிட்டே இருக்கோம். எதுக்காக அப்படின்னா, யூனிவர்சல் தாட்ஸ் அப்படின்னு சொல்லி சில இருக்குது. யூனிவர்ஸில் ஒரு யூஸ்ஃபுல், ஒரு க்ரியேஷனுக்கு தேவையான தாட்ஸ் எங்கே இருக்குமோ அங்கே தான் நம்மளுடைய மைண்டு கூடவும் டியூன் ஆகி இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு தேவையான அந்த க்ரியேட்டிவ் எனர்ஜி ஆகட்டும், க்ரியேட்டிவ் தாட்ஸ் ஆகட்டும், ஒரு க்ரியேட்டிவ் மைண்ட் செட் ஆகட்டும் ஃபார்ம் ஆகும். எப்போ நம்ம க்ரியேட்டிவ் மைண்ட் செட்டோட இருக்கிறோமோ நம்மளே ஒரு க்ரியேட்டிவாக இருப்போம், நம்மளே ஒரு க்ரியேட்டராக ஆகும். க்ரியேட்டர்னா என்ன? எப்போவுமே ஏதோ ஒன்று உருவாக்கிட்டே இருப்போம். அப்படின்னா நான் உருவாக்கலையா சார் எதுவுமே, இந்த மாதிரி தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாம் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா, ஆமாம் நீங்கள் க்ரியேட்டர் தான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் தேவையில்லாத எண்ணங்கள்னு க்ரியேட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, உருவாக்குறீங்க. அதுக்காகவே உங்களுக்கு பிடிக்காத வாழ்க்கை மட்டுமே உங்கள்கிட்ட வந்துட்டு இருக்குது. அதனால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு யூனிவர்சல் க்ரியேஷனுக்கு தேவையான ஒரு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இருக்கும். அந்த ப்ராஜெக்ட்ஸோட நம்ம டியூன் பண்ணிட்டால் நம்மளுடைய மைண்டு ஆட்டோமேட்டிக்காக நம்ம கூட ஒரு க்ரியேட்டராக இருப்போம். ஒரு க்ரியேட்டராக இருந்தால் யூனிவர்ஸில் நம்ம ஒரு விஐபி மாதிரி இருப்போம். எதுக்காக அப்படின்னா, யூஸ்ஃபுல் ஒர்க்ஸை நீங்கள் செய்கிறீங்க, தேவையான வேலைகள் எல்லாமே, செயல்கள் எல்லாமே செய்கிறீங்க, அதனால் நீங்கள் ஒரு விஐபியாக இருப்பீங்க. ஓகே, இப்போது ஒரு நல்ல எண்ணங்களோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம். நல்ல எண்ணங்களோட இருக்கணும் அப்படின்னா நாம் என்ன செய்யணும்?
உலகத்துக்கு மைண்டு எத்தனை வகையான மைண்ட்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா ரெண்டு வகையான மைண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போது இந்த டியூனிங் அவர் மைண்ட் அப்படின்றது நம்ம டீட்டெயில்டாக விரிவாக தெரிஞ்சுக்கலாம் மாஸ்டர்ஸ். ஸோ நம்மளுடைய எண்ணங்கள் ரெண்டு வகையான எண்ணங்கள் இருக்கலாம். நம்ம மைண்ட் செட் அப்படின்றது ரெண்டு வகையான மைண்ட் செட்ஸ் இருக்கும். ஒன்று வந்து லோயர் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து ஹையர் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லோயர் மைண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா, எப்போவுமே நம்ம எதிரில் யார் இருப்பாங்களோ அவங்களுடைய தவறுகள் மட்டுமே பார்ப்போம், அவங்களுடைய ஃபால்ட்ஸ் மட்டுமே பார்த்துட்டே இருக்கும். அதே ஒரு ஹையர் மைண்டு என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, நமக்குள்ளே என்ன தவறு இருக்குது அப்படின்னு சொல்லி முதல்ல செக் பண்ணும். இன்சிடென்சஸ் எல்லாமே நிறைய நடந்துகிட்டே இருக்கும் நம்ம வாழ்க்கையில், ஆனால் எதுக்காக நடந்திருக்கு அப்படின்றது இந்த லோயர் மைண்டன்றது செக் பண்ண மாட்டது. அதே ஹையர் மைண்ட் அப்படின்னாக்கா கிளீனாக விரிவாக செக் பண்ணும், எதுக்காக இந்த மாதிரி ஆயிருக்கு, இது யாருடைய தவறு, இது என்னுடைய தவறான்னு சொல்லி முதல்ல அது செக் பண்ணும். அதுக்கப்புறமா தான் பக்கத்தில் இருக்கிறவங்கள்தான் இவங்களுக்கு என்ன செய்யணும், எதுக்காக அவங்க அந்த மாதிரி செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணி அவங்களுக்கு ஒரு வழின்றது காமிச்சோம். இதுதான் ஒரு லோயர் மைண்டுக்கு ஹையர் மைண்டுக்கு டிஃப்ரென்ஸ். இந்த லோயர் மைண்டன்றது வந்து எப்போவுமே ஈகோவோட சேர்த்து வேலை பண்ணும். எனக்கு தேவை, இது என்னுடையது, இது எனக்கு தான் வேணும், மற்றவர்களுக்குமே யாருக்கும் தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும் இந்த லோயர் மைண்ட்ஸில். அதே ஹையர் மைண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எப்போவுமே பார்த்தா ஒரு தெய்வம், தெய்வ தத்துவமோட இருக்கும், ஆல்வேஸ் டிவினிட்டி தான், இது எனக்கு மட்டுமே கிடையாது எல்லாருக்குமே அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல எண்ணங்களோட ஹையர் மைண்ட் அப்படின்றது இருக்கும். அப்புறம் இந்த லோயர் மைண்டன்றது வந்து எப்போவுமே ஹாஃப் நாலெட்ஜோட தான் இருக்கும் எனக்கு எல்லா, ஆனால் வந்து வெளியில் சொல்லுது என்னன்னா எல்லாமே தெரியுது எனக்கு, யாருமே சொல்கிற அவசியமே இல்லை, நான் தான் கிரேட் அப்படின்ற மாதிரி இருக்கும் லோயர் மைண்டு. வேலை பண்ணுறது கொஞ்சமாக தான் பண்ணுவாங்க, ஆனால் வந்து எல்லாமே நானே செஞ்சேன், இவ்வளோ செஞ்சிருக்கே, என்னை யாருமே பார்க்கலையே அப்படின்ற மாதிரி ஒரு ஹாஃப் நாலெட்ஜோடு இருப்பாங்க இந்த லோயர் மைண்ட் செட் இருக்கிறவங்க எல்லாமே. அதே ஹையர் மைண்ட் செட்டோட இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ளீட் விஸ்டம், எதுக்காக செய்கிறோம், என்ன இது விஷயம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவியல் பூர்வகமாக தெரிஞ்சுக்குவாங்க. அதுக்கப்புறமா தான் ஏதாவது வேலை செய்வாங்க. அவங்களுடைய மைண்ட் எப்போவுமே ஒரு கம்ப்ளீட் விஸ்டம், ஞானத்தோட செய்வாங்க. அதுக்கப்புறம் இந்த லோயர் மைண்ட் செட் எப்போவுமே கம்ப்ளைண்ட்ஸு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அது கம்ப்ளைண்ட்ஸ் சொல்லாமல் அவங்களால இருக்கவே முடியாது. இப்போ நியூஸ் பேப்பரில் பார்த்திங்கன்னா பாதி கம்ப்ளைண்ட்ஸ் தான் இருக்கும், பாதி நெகட்டிவ் நியூஸ் தான் இருக்கும். இங்கே இந்த மாதிரி நம்ம எப்போ பார்த்தாலும் நெகட்டிவ் நியூஸு, நெகட்டிவ் விஷயங்கள் எல்லாமே பார்த்துட்டே இருக்கும்போது, படிச்சுட்டே இருக்கும்போது, இல்லை பேசிகிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு டெவலப் ஆக வேண்டிய என்ன டெவலப் ஆகும் அப்படின்னாக்கா ஒன்லி லோயர் மைண்டு தான் டெவலப் ஆகும். அதே இப்போது இன்சிடென்சஸ் அண்ட் சிச்சுவேஷன்ஸ் எப்போவுமே க்ரியேட் ஆகிட்டே இருக்கும் இல்லையா, ஆனால் ஹையர் மைண்ட் எப்படி பார்ப்போம் அப்படின்னாக்கா சிச்சுவேஷன் இருக்குது, நெகட்டிவில் தான் இருக்குது, ஆனால் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்றது க்ரியேட் பண்ணும். இந்த சிச்சுவேஷனில் என்ன பண்ணால் இது சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல எண்ணங்களோட க்ரியேட் பண்ணி அது அந்த நெகட்டிவிட்டின்றது ஒரு நல்ல விஷயமாக கன்வெர்ட் பண்ணி ஒரு உலகத்துக்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி செய்வாங்க ஹையர் மைண்ட் அப்படின்றது. இந்த லோயர் மைண்டன்றது வந்து எப்போவுமே லோயர் தாட்ஸ் தான் உருவாக்கும் அந்த மைண்ட் செட்டில். எப்படி அப்படின்னா, எனக்கு, நான், என்னுடையது அப்படின்ற மட்டும்தான் இருக்கும் எப்போவுமே. இது என்னுடைய வீடு, என்னுடைய குழந்தை, இது என்னுடைய கார், என்னுடைய பொருள், என்னுடைய ஜாப், நான் ஒரு சர்பஞ்ச், நான் ஒரு எம்எல்ஏ, நான் ஒரு சம்திங் எல்ஸ், அந்த மாதிரி நான் 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 அப்படின்ட்டே வரும். ஆனால் ஒரு ஹையர் மைண்ட் எப்படி என்னாக்கா ஓன்லி ஹையர் தாட்ஸ் தான் க்ரியேட் ஆகும் அந்த மைண்டில் வந்து. எப்படி அப்படின்னா, எந்த சிச்சுவேஷன் நடந்தாலும் சரி ஆல் இஸ் வெல் அப்படின்னு சொல்லி நடக்கும். எதுக்காக அப்படின்னா, ஏதோ ஒரு காரணத்துக்காக நடந்திருக்கு, அந்த காரணம் இல்லாமல் இந்த சிச்சுவேஷனே வராது. அந்த சிச்சுவேஷனில் என்ன தெரிஞ்சுக்கணுமோ அதுதான் நான் தெரிஞ்சுக்கணும்
அப்படின்னு சொல்லி எப்பவுமே நினைக்கும். எதுக்காக அப்படின்னா, இங்கே வந்து எப்பவுமே பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் ஒரு அகம் பிரம்மாஸ்மி நிலையில் இருப்பாங்க. ஓகேங்களா மாஸ்டர்ஸ்? ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு லோயர் மைண்ட் எப்படி திங்க் பண்ணுவாங்க அப்படின்னா, நான் எப்படி டெவலப் ஆகுவே, இந்த பொருள் ஃபார் சப்போஸ் இந்த பொருள் எனது எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. ஆனால் ஒரு ஹையர் மைண்டு யாருக்கு இருக்குமோ அவர் எப்படி யோசிப்பாங்க அப்படின்னாக்கா, இந்த பொருள் இருக்குது, இந்த பொருள் வச்சு இந்த உலகத்துக்கு என்ன நன்மை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. அஃப்கோர்ஸ் இது என்னுடையது தான், ஆனால் இந்த பொருள் யூஸ் பண்ணி நான் உலகத்துக்கு என்ன செய்ய முடியும், இல்லை இந்த பொருள் வச்சு எனக்கும் மீறி நல்ல யார் உலகத்துக்கு சேவை செய்வாங்களோ அவங்களுக்கு கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணுவாங்க. ஒரு நல்ல உலகத்தை உருவாக்குறதுக்கு என்ன என்ன பண்ண முடியும், என்கிட்ட இருக்கிறதாகட்டும், பக்கத்தில் இருக்கிற அவங்களுக்கு அவங்களோட ப்ராடக்ட்ஸ் ஆகட்டும், எதை யூஸ் பண்ணி இந்த உலகமே மாறி விடணும், நல்லா மாறணும், நல்லா இருக்கணும், என் கூட இருக்கிறவங்க எல்லாமே நல்லா இருக்கணும், என் ஊரில் இருக்கிறவங்க எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எப்போவுமே யோசிப்பாங்க ஒரு ஹையர் மைண்ட்ஸ் வந்து. அப்புறம் லோயர் மைண்ட் எப்போ பார்த்தாலும் இன்ஸ்டிங்க்சுவல் ஓரியன்டட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்ஸ்டிங்க்சுவல் ஓரியன்டட் அப்படின்னா அனிமல் பிஹேவியர், ஒரு விலங்கு மாதிரி இருக்கும். எதுக்காக இங்கே இருக்கிறோம் தெரியாது, என்ன செய்கிறதுக்காக வந்திருக்கோமோ இங்கே அப்படின்னு சொல்லி தெரியாது, யாருன்னு யார் கூட சந்தித்து என்ன செய்கிறதுக்காக வந்திருக்கோமோ தெரியாது, எதுவுமே தெரியாது. சும்மா அப்படியே வாழ்க்கை நடந்துகிட்டே இருக்குமே தவிர ஒரு கோல் ஓரியன்டாக மட்டும் எதுவுமே இருக்காது. ஆனால் ஹையர் மைண்ட் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, ஒரு இன்ட்யூஷன் ஓரியன்டட், ஏதாவது ஒரு பொருள் அவங்க கைக்கு கொடுத்தாங்க அப்படின்னா இந்த பொருள் எனக்கு கைக்கு எதுக்காக வந்தது அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. ஏதாவது நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, என்ன பண்ணணும் நான் இந்த பொருள் வச்சு, இந்த ஊரில் என்னுடைய குருஜி போக சொல்லியிருக்காங்க, இந்த ஊருக்கு வந்து நான் எதுக்காக போகணும், இந்த ஊருக்கு வந்து நான் எதுக்காக வந்தேன், என்ன செய்கிறதுக்காக வந்தேன், இந்த ஊரில் எது கம்மியாக இருக்குது, என் மூலமாக அவங்களுக்கு என்ன உதவி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்யூஷன் உள்ளிருந்து வர வைப்பார். தியானம் செய்வாங்க, எதுக்காக இங்கே இருக்கேன், எதுக்காக வந்திருக்கேன், என்ன செய்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு இன்னர் வாய்ஸ் அப்படின்றது எப்போவுமே கைடன்ஸ் கொடுத்துட்டே இருக்கும். அதுக்காக அது ஹையர் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. லோயர் மைண்ட் செட்டில் யாரெல்லாம் இருப்பாங்களோ அவங்க எல்லாமே ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் இல்லை ஏதாவது ஒரு இன்சிடெண்ட் நடந்தாக்கா யோசிக்காமல் உடனே பதில் சொல்லிடுவாங்க. அது தவறா, சரியா, எனக்கு உபயோகக்கரமா, இல்லை மற்றவர்களுக்கு எதிரில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது உதவிகரமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி யோசிக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு பேசிடுவாங்க, இல்லை ஃபஸ்ட்டு ரிவர்ஸில் பேசுவாங்க, அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் ஹையர் மைண்ட் செட்டில் யாரெல்லாம் இருப்பாங்களோ அவங்க வந்து ஃபஸ்ட்டு யோசிப்பாங்க, ஒரு இன்ட்யூஷன் இன்னர் வாய்ஸ்க்காக வெயிட் பண்ணுவாங்க. ஒரு நாள் ஆகட்டும், ரெண்டு நாள் ஆகட்டும், வாரமாகட்டும், வெயிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மற்றவர்களுடைய சைடில் இருந்து கூடவும் அவங்க பார்ப்பாங்க. அதுக்கப்புறமா எல்லாம் கரெக்டாக யோசனை பண்ணுறதுக்கப்புறம் ஒரு இன்னர் வாய்ஸ் வந்ததுக்கப்புறம் ஒரு தெய்வ தத்துவத்தோட அவங்க ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க. இங்கே லோயர் மைண்ட் சைடில் எப்படி இருக்கும் அப்படின்னா, லூசர் அண்ட் வின்னர் அப்படின்ற கான்செப்டில் இருக்கும். ஆனால் ஹையர் மைண்டில் என்ன எப்படி அவங்களோட ரெஸ்பான்ஸ் இருக்கும் அப்படின்னாக்கா, வின்வின் சிச்சுவேஷன் இருக்கும் ரெண்டு பேருக்குமே. அப்போ என்ன எவ்வளோ நல்லா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் ஹாப்பி. அப்போ ஏதோ ஒன்று உதவிகரமான வேலை நான் செஞ்சு இந்த சிச்சுவேஷனை கண்ட்ரோல் பண்ணி ஒரு க்ளீன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே ஒரு வின்வின் சுச்சுவேஷன் அப்படின்றத க்ரியேட் பண்ணுவாங்க ஹையர் மைண்ட் செட் அப்படின்வாங்க அன்றவங்க. அதுக்கப்புறம் இந்த லோயர் மைண்ட் எல்லாமே எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, லோயர் அபிலிட்டிஸ் இன்னோசன்ஸ் இக்னோரன்ஸ் இந்த குவாலிட்டிஸோடையே வேலை செய்யும். லோயர் அபிலிட்டிஸ் அப்படின்னா என்ன, அவங்களுக்கு தெரிஞ்சது கொஞ்சம்தான் ஆனால் சொல்கிறது ஜாஸ்தி, அந்த மாதிரி இருக்கும். ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வந்தது அப்படின்னாக்கா, ஐயோ என்னால் முடியாதப்பா, எனக்கு பயம், ஐயோ என்னால் முடியாதப்பா, ஃபஸ்ட்டு வரதே இதுதான், எனக்கு வேண்டாம், என்னால் முடியாது, நான் போகமாட்டேன், முடியவே முடியாது, இப்படின்னு தான் சொல்லுவாங்க இந்த லோயர் மைண்ட் செட் அப்படின்னாக்கா.
ஒரு வாய்ப்பே எடுத்துக்க மாட்டாங்க ஏதாவது ஒரு நல்லது செய்யணும் அப்படின்றது மாதிரி. ஆனால் ஒரு ஹையர் மைண்ட் என்ன செய்யும் அப்படின்னாக்கா, நம்ம ஒரு ஹையர் இன்டெலிஜென்ஸ் ஹையர் எபிலிட்டிஸ் கூட அவங்க எப்போவுமே வேலை செய்வாங்க. ஹையர் இன்டெலிஜென்ஸ்னா என்ன, யோசிப்பாங்க முதல்ல இந்த சிச்சுவேஷன் எதுக்காக வந்திருக்குது என்னன்றதுக்கு. எல்லாமே பண்ணுறேன் யோசனை பண்ணுறதுக்கப்புறம் எஸ் நான் பண்ண முடியும் இது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. யாராச்சும் எதுக்காக நீ பண்ணுற இதில் லாபம் இல்லை நஷ்டம்தான் அப்படின்னாக்கா, அவங்களுக்கு தெரியும் இது இந்த வேலை செஞ்சால் எனக்கு மட்டுமே கிடையாது நாலு பேருக்கு உபயோககரமாக இருக்கும், ஆனால் மற்றவர்களுக்கு சொல்கிற மாதிரி ஒரு ஃபைனான்ஷியல் ரிசல்ட்டோ இல்லை ஒரு அவங்க நினச்ச மாதிரி ரிசல்ட்டு வராது அப்படின்னு சொல்லி தெரியும். ஆனாலும் இது பண்ணால் நாலு பேருக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும், நாலு பேருக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. எவ்வளோ வரஸ்ட் சிச்சுவேஷன் இருந்தாலும் சரி அவங்க அது சரி பண்ணுறதுக்கே பார்ப்பாங்க தவிர அது அவாய்டே பண்ண மாட்டாங்க. ஒரு சொல்யூஷன் ஓரியன்டாக இருப்பாங்க, ஒரு க்வெஸ்சன் ஓரியன்டாக ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் க்ரியேட் பண்ணுற மாதிரி ஓரியன்டாக அந்த மாதிரி இருக்கவே மாட்டாங்க. ஒரு சொல்யூஷன் தான் தேடுவாங்களே தவிர அங்கே வந்து கம்ப்ளைண்ட் ஆகட்டும் கமெண்ட் ஆகட்டும் பண்ண மாட்டாங்க. அடுத்தது லோயர் மைண்ட்ன்றது வந்து எப்போவுமே நெகட்டிவ் தாட் ஃபார்ம்ஸ் தான் க்ரியேட் பண்ணும். நெகட்டிவ் தாட் ஃபார்ம்ஸ் எப்போ கூடவும் ரொம்ப டென்ஸ் தாட்ஸாக இருக்கும், தீவிரமாக இருக்கும் நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாமே, அது லோ ஃப்ரீக்குவென்சியில் இருக்கும் ஓகேங்களா. அதே ஒரு ஹையர் மைண்ட் பார்த்திங்கன்னா எப்போவுமே பாசிட்டிவ் தாட்ஸாக க்ரியேட் பண்ணும், ஒரு லைட்டாக இருக்கும், அப்புறம் ஹை ஃப்ரீக்குவென்சி தாட்ஸ் இருக்கும். எப்போ கூடவும் லோ ஃப்ரீக்குவென்சி தாட்ஸு ரொம்ப ஜாஸ்தினே ரொம்ப தூரம் எல்லாம் ட்ராவல் ஆகாது. அதே ஹை ஃப்ரீக்குவென்சி தாட்ஸ் மகிழ்ச்சியோடு இருக்கும் எப்போவுமே. அந்த தாட்ஸ் எல்லாமே எங்கே கனெக்ட் ஆகும்னா டைரெக்டாக யூனிவர்ஸுக்கே கனெக்ட் ஆகும். அந்த அளவுக்கு அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் நம்மளோட மகிழ்ச்சின்றது. ஆனால் வந்து லோயர் தாட் ஃபார்ம்ஸில் எல்லாமே எப்போவுமே துன்பத்தோடு இருக்கும். அதுக்காகவே அவங்க எங்கே இருக்கிறாங்களோ அங்கேயே இருப்பாங்களே தவிர ஒரு முன்னேற்றம்ன்றது அவங்களுடைய வாழ்க்கையிலேயே கிடைக்காது. இந்த டென்ஸ் தாட்ஸ் திக் தாட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, அவங்களுக்கு ஒரு டார்க் ஆராக்ஸ் க்ரியேட் ஆகும் எப்போவுமே. ஃபார் எக்ஸாம்பிள் ரெட்டு கலரு பிளாக் கலரு இந்த மாதிரி ஆராஸ் எல்லாமே க்ரியேட் ஆகும். அதே நீங்கள் ஒரு ஹையர் மைண்டு எப்போவுமே ஒரு பாசிட்டிவ் தாட்ஸோட இருப்பாங்களோ அவங்களுக்கு அவங்களுடைய தாட்ஸ் அவங்களுடைய ஆரா வந்து ஒய்டாக இருக்கும், அப்படியே லைட்டாக இருக்கும், ப்ரில்லியண்ட் கலர்ஸாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டன் எல்லோ கோல்டன் ஆரஞ்ச் ஓகேங்களா, ப்யூர் ஒயிட் ஆரா இந்த மாதிரி இருக்கும் அவங்களுக்கு எல்லாமே. யாரெல்லாம் இந்த லோயர் மைண்ட்ஸ் பக்கத்தில் இருக்குமோ அவங்களுடைய நெகட்டிவ் தாட்ஸு பக்கத்தில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் அனைத்து உயிரினங்களுக்கும் ஒரு கெடுதல் தான் நடக்குமே தவிர நல்லது அப்படின்றது நடக்கவே நடக்காது. அதே ஒரு ஹையர் மைண்டு யாரெல்லாம் மெடிடேஷன் பண்ணுவாங்களோ அவங்களுக்கு ஒரு ஹையர் மைண்டுன்றது க்ரியேட் ஆகும். இந்த லோயர் மைண்ட் செட்லேருந்து ஹையர் மைண்டுக்கு வந்து சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். யாரெல்லாம் இந்த ஹையர் மைண்ட் செட்டில் இருப்பாங்களோ அவங்க கூட யாரெல்லாம் இருப்பாங்களோ எந்த காரணமும் இருக்காது, அவங்க வந்து ஹாப்பியாக இருப்பாங்க. என்னடா இன்னைக்கு இவ்வளோ ஹாப்பியாக இருக்குதே, எதுவுமே இல்லையே இன்னைக்கு, சாப்பாடு சாப்பிட்றதுக்கும் இல்லை எதுவுமே இல்லை, வேல்யூ ஜாஸ்தி ஆயிடுச்சு ஆனாலும் ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னாக்கா நம்மளுக்கு தெரியாமே யாரோ ஒருத்தர் ஹையர் மைண்ட் பர்சன் ஒரு நல்ல யோகீஸ்வரன் அங்கே பக்கத்தில் வந்து உட்கார்ந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியணும். அந்த அளவுக்கு அந்த ஹையர் மைண்ட் செட் அப்படின்றது அவங்க மட்டுமே இல்லை ஹாப்பினஸ்ஸு, அந்த சுற்று யார் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு கூடவும் ஹாப்பியாக இருக்கிற மாதிரி பார்ப்பாங்க. அப்புறம் இந்த லோயர் மைண்ட் அப்படின்றது லோயர் தாட்ஸ் மட்டுமே க்ரியேட் பண்ணும். இந்த தாட்ஸு பக்கத்தில் இருக்கிற அந்த உயிரினங்களுக்கு மட்டுமே கிடையாது, பக்கத்தில் இருக்கிற அந்த தண்ணி உணவு அந்த சுற்று இருக்கிற அந்த இயற்கை அதுக்கு கூடவும் அது அஃபெக்ட் ஆகும். எப்படி அப்படின்னாக்கா எப்போ பார்த்தாலும் ஒரு நெகட்டிவ் தாட்ஸே
பேசிட்டே இருந்தாக்கா அங்கே இருக்கிற அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த வாட்டருக்குள்ள ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும் இல்லையா, கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பிரேக் ஆகி அதுக்கு கூடவும் அந்த நெகட்டிவ் ஃபங்க்ஷன்ஸே ஃபார்ம் ஆகும். அதே நீங்கள் அதாவது ஒரு ஹையர் தாட்ஸ் இருக்கிறவங்கள நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர், ஃபுட்டு, சரௌண்டிங் எல்லாமே ஒரு பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கிறிஸ்டலிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது ஃபார்ம் ஆகும். இந்த விஷயம் நீங்கள் படிக்கணும் அப்படின்னாக்கா ஒரு புக்ஸ் இருக்குது, வாட்டர் மேலே ஒரு புக் எழுதியிருக்காங்க, மசாரா எமோட்டோ அப்படின்னு சொல்லி ஜப்பனீஸ் சயின்டிஸ்ட், அவங்களுடைய புக்கை நீங்கள் படித்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியராக தெரிய வரும் மாஸ்டர்ஸ். ஸோ அப்புறம் இன்னொரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம உடலில் வந்து 80% வாட்டர் தான் இருக்குது, ஓகேங்களா. எப்போ நம்மளுடைய மைண்ட் செட்டு எப்போ லோயர் ஸ்டேட்டில் இருக்குமோ, லோயர் தாட்ஸ் தான் க்ரியேட் பண்ணுமோ, நெகட்டிவ் தாட்ஸ் தான் க்ரியேட் பண்ணுமோ, ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய பாடி ஸ்ட்ரக்சரில் இருக்கிற அனைத்து வாட்டர் கிறிஸ்டல்ஸ் கூடவும் அந்த நெகட்டிவ் கிறிஸ்டல்ஸாக மாறும், ஓகேங்களா. எப்போ நெகட்டிவிட்டி ஜாஸ்தி ஆகுமோ பாடியில், ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹெல்த்ன்றது கம்மி ஆகிடும். ஸோ இங்கே எங்கேருந்த ஹெல்த் கம்மி ஆயிடுச்சு, நம்மளுடைய மைண்ட் செட்லேருந்தே நம்மளுக்கு கம்மி ஆகும். எப்படி அப்படின்னாக்கா ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு லோயர் தாட் அப்படின்றது எப்படி கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லி, யாருக்கோ ஒருத்தருக்கு ஒரு பக்கத்து வீட்டில் இல்லை அந்த சைடு பக்கத்து வீட்டில் ஒரு கொரோனா ஏதோ வந்திருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இங்கிருந்தே நம்ம என்ன யோசிக்கிறோம், ஐயோ அங்கிருந்தே வரபோதோ கரோனா வருது 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 அப்படின்னு சொல்லி அது கண்டிப்பாக வருது நம்மளுக்கு. இங்கே யார் உருவாக்குனாங்க, யார் அந்த எண்ணம் கிரியேட் பண்ணியிருக்காங்க, வருதோ 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 அப்படின்னு சொல்லி நினச்சி 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 வர வச்சாங்க. அந்த மாதிரி கிரியேட் பண்ண ஒரு டிசீசஸ் தான் சைக்கோசொமேட்டிக் இல்னஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சயின்ஸில் சொல்லுவாங்க, ஓகேங்களா. அதே நீங்கள் ஒரு ஹையர் தாட்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த விதமான இல்னஸஸும் டிசீசஸும் நோய்களும் எதுவுமே இருக்காது அவங்களுக்கு. அவங்களுடைய பாசிட்டிவ் தாட்ஸ்லேயே நம்மளுடைய நமக்குள்ளே இருக்கிற அந்த வாட்டர் மாலிக்யூல்ஸ், ஆட்டம்ஸ் எல்லாமே, அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே க்ளீனாக பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஹெல்தி கிறிஸ்டல்ஸாக மாறிட்டு நம்ம பாடி அண்ட் மைண்ட் ரெண்டுமே கம்ப்ளீட்டாக ஹீல் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த விஷயம் வாட்டர் மூலமாக நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட் வரும் நம்மளுடைய ஹையர் மைண்டில் அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க மசோரோ இ மோட்டோ அப்படின்னு சொல்லி, அவங்களுடைய புத்தகங்களை நீங்கள் தயவு செய்து படிங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த அளவுக்கு நம்மக்குள்ளேயே மாற்றம் வருமா, வெறும் ஒரு வாட்டர் நம்ம குடிக்கிற வாட்டரில் நம்ம அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் அமைச்சா இவ்வளோ இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு நல்லது செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஸோ மை டியர் மாஸ்டர்ஸ், இந்த மாதிரி நம்மளுடைய ரியாலிட்டி நம்மளே கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ வி கிரியேட் அவர் ஓன் ரியாலிட்டிஸ். யாரோ இன்னொருத்தர் வந்து நம்மளுடைய வாழ்க்கை நல்ல பாதையில் கொண்டு வர மாட்டாங்க. நமக்கு தேவையான வாழ்க்கை நம்மளே உருவாக்கணும், ஓகேங்களா மாஸ்டர்ஸ். அதனால் நம்ம மைண்ட் செட் எப்போவுமே லோயர் மைண்ட் செட்டில் இருக்கக்கூடாது. ஆல்வேஸ் பி டியூன்டு டு ஹையர் மைண்ட். அந்த ஹையர் மைண்டோட நீங்கள் இருப்பீங்கன்னா உங்களுக்கு தேவையான வாழ்க்கை நீங்களே க்ரியேட் பண்ணுறீங்க. நம்மளுக்கு தேவையான வாழ்க்கை எப்படி இருக்கும், ஒரு ஆனந்தமான வாழ்க்கை, ஆரோக்கியமான வாழ்க்கை, இவை ரெண்டும் இருந்தால் அதுதான் தானே ஸ்வர்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு தேவையான ஸ்வர்க்கத்தை நம்மளே உருவாக்கணும். எப்படி உருவாக்கணும், நம்மளுடைய மைண்ட் செட்டை டியூன் பண்ணிக்கணும். எங்கேருந்து எங்கே டியூன் பண்ணிக்கணும், லோயர் ஃப்ரீக்குவென்சி, அந்த லோயர் மைண்டை மெடிடேஷன் நல்லா செய்து அந்த லோயர் சைட்லேருந்து ஹையர் சைடுக்கு வந்துட்டால் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்றது மாறும் மாஸ்டர்ஸ். ஓகே மாஸ்டர்ஸ், தேங்க்யூ வெரி மச்.